மேல்மருவத்தூர் கோயிலுக்கிட்ட கொஞ்சம் நிறுத்தி ஜக்கு கோயில் விஷயத்துல எனக்கு பிடிக்காது ராவும் பகலுமா இந்த ரோட்ல எந்த ஆபத்தும் இல்லாம நான் லாரி ஓட்டிக்கிட்டு இருக்கேன்னா அதுக்கு காரணம் அந்த மேல்மருவத்தூர் தாயோட சக்தி தான் அம்மா நான் பெரிய சக்தியா இந்த லாரியை பொறுத்த வரைக்கும் டீசல் இல்லாம லாரி நின்னு போச்சுனா உன் அம்மனா வந்து தள்ளி விடுவா மரியாதையா செங்கல் பட்ட வரைக்கும் வண்டி நிறுத்தாம போ வளவளான்னு பேசாம முதலி முதலி என்னடா அங்க பாத்தீங்களா என்ன அங்க பாருங்க ஐயோ நமக்கு கும்முன்னு இருக்கும் வண்டி நிறுத்துப்பா வண்டி நிறுத்து வண்டி நிறுத்து நிறுத்தாங்க ஐயா பாப்பா யாரு மணி எதுக்காக வண்டியை நிறுத்தின ஐயா மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி கோயிலுக்கு கால்நடையா வந்து காணிக்கை செலுத்துறதா வேண்டிக்கிட்டு நானும் எங்க அப்பாவும் ரொம்ப தூரமா நடந்து வரும் இதுக்கு மேல எங்க அப்பாவால நடக்க முடியல விடிய கால 4 மணிக்கெல்லாம் அம்மனுக்கு அபிஷேகம் ஆரம்பமாயிடும் அதுக்குள்ள கோயில் போய் ஆகணும் கொஞ்சம் உங்க வண்டியில கொண்டு போய் விட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு புண்ணியமா இருக்கும் புண்ணியம் பண்றதுக்காகத்தான் நம்ம எல்லாம் பரப்ப எடுத்திருக்கிறேன் ஏய் ஜக்கு வண்டியில ஏத்தி விடுறா பாப்பா எங்க முதலாளி மனசு மவுண்டரோட விட பெருசு நீ ஏறிக்க தப்பு அவங்க கட்டிருக்கிற சவப்பு சேலை இல்ல அது நெருப்பு ஏய் அந்த நெருப்பு பட்டு பத்தி எரியறதுக்கு நான் ஒண்ணும் பஞ்சு இல்லடா பாறாங்கல் வேலை பாரு வாய முடிட்டு பாப்பா ஏறிக்கிட்டயா இறக்க வேண்டிய இடம் பார்த்து கரெக்டா இறக்கி போடுறோம் அதுல நாங்க எக்ஸ்பர்ட் என்னடா ஏத்திட்டியா ரைட் போலாம் போ உங்க தோஸ்து துக்காராம் தோப்பு பக்கத்துல தான் இருக்கு வழக்கம் போல இந்த குட்டி அங்க தள்ளிட்டு போயிட்டோம்னா இது வரைக்கும் உன்ன மக்குன்னு நினைச்சிருந்தா உங்க கூட சேர்ந்துட்டல புத்திசாலித்தனம் வந்துருச்சு சுந்தரா வண்டி நிறுத்து இன்னும் கோயில் வரல நான் சொல்றது கேள் வண்டி நிறுத்து முதலாளி சொன்னா கேளாம்பா நல்ல சமயமாட்டா நாங்கள் நழுவ விடுவோமோ பாப்பா இறங்கிக்கம்மா கோயில் வந்துட்டா தம்பி ஆஹா நேர இறங்கி வந்து பாருங்க கோயில் வாசல் தான் இறங்க வாமா என்னங்க இது கோயில் வந்துச்சுன்னு சொல்லி வேற எங்கேயும் கொண்டு வந்து நின்று இருக்கீங்க ராத்திரி நேரம் வயசு பொண்ணு பசமா எங்க கிட்ட மாட்டிருக்க ஒன்னு தொட்டு ருசி பார்க்காம கோயில கொண்டு போய் பத்திரமா விடுறதுக்கு நான் என்ன பண்டாரமா அட பாவி அலட்டிக்காத சும்மா இரு அட பாவி நீ நல்லா இருக்கீங்களா நீ நல்லா இருக்கிறதுனால தானே நல்லா இருக்க ஏன் பொண்ணு விடுறா कई नीटी संबल वांगर पय इनमें कई वच சாந்தி முகூர்த்தத்தை அங்கேயே வச்சுக்கலாம்னு சொல்லு விடிய விடிய சரிங்க முதலாளி ஆம வேலை
பக்கத்துல போற அறிவு கட்டவ சீக்கிரம் வா குடிசுக்குள்ள போய் இவ்வளவு நேரம் ஆச்சு என்ன அந்த பைய இன்னும் காணும் என்ன சும்மா மறந்து பிடிக்கிற வா குடிசை வரைக்கும் போயிட்டு வந்துரு ஓட பாக்குறேன் ஓடுன நீயும் அப்பனும் உயிரோடவே இருக்க மாட்டீங்க ஜாக்கிரத சீக்கிரம் வந்துடு பாலூற்ற தாய் மாதிரி என் மகளோட மனக்குறையை தீர்த்து வச்சிட்டம்மா
நல்ல காரியத்தை தள்ளி போடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. நாளைக்கே கிழமை நல்லா இருக்கு. முறப்படி சொந்த பந்தங்களை எல்லாம் கூட்டி கல்யாணத்தை நிச்சயம் பண்ணிடலாம். என்ன சொல்றீங்க? மாப்பிள, இதாண்டா பொண்ணு, நல்லா பாத்துக்க. ஆமா, அப்புறம் காலத்தான் பார்த்தேன், மூஞ்சிய பாக்கலன்னு சொல்லிடாத. ஆமா ஆமா, இந்த காலத்து பசங்க எதை ரசிக்கிறாங்கன்னே தெரிய மாட்டேங்குது. இலை நிமிந்து பாருங்க, அப்புறம் பொண்ணு நீயா அதுவாங்கிற சந்தேகம் வந்துட போகுது. அம்மனா கல்யாணம் தம்பி, ஏழு வீட்டு பொண்ணா இருந்தாலும் பொண்ணு பாக்குறதுக்கு நல்ல மகாலட்சுமி மாதிரி இருக்கா. ஏண்டா, சேத்துல விளைஞ்ச நெல்லுங்கிறதுக்காக சோத்த ஒதுக்கி அமைச்சிடறோம். அதுக்காக சேத்துல விழுந்ததே சேர்த்து தின்னுறதில்ல. ஏண்டா, நீ இப்ப என்னதான் சொல்ற? நான் எதையும் சொல்ல விரும்பல. இப்ப நீங்க வர்றீங்களா? நான் போட்டா நிமிங்க. நான் உங்களோட கொஞ்சம் தனியா பேசணும். சுந்தரம், அந்த பொண்ணு உங்ககிட்ட எதையும் சொல்லணும்னு ஆசைப்படுறா. என்னன்னுதான் கேட்டுட்டு வாயண்டா. போடா. எதை நீங்க மனசுல வச்சுக்கிட்டேன்? இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்லைன்னு சொன்னீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆமா, நான் ஒரு ஆம்பளை. நாளைக்கே நானு வேஷ்டி கட்டிட்டு வீதியில் நடக்கணும்ல. நான் உங்களை கூப்பிட்டதுக்கு காரணம் பழசையெல்லாம் மறந்துட்டு எனக்கு பரிசம் போடுங்க மன்றாடுறதுக்காக இல்ல. நடந்ததெல்லாம் என்னன்னு நீங்களும் தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அது என் கண்ணெதிரில் நடந்த கதை தானே. அவசரப்படாதீங்க, அவசரப்படாதீங்க. அவங்க உங்களை அடிச்சு போட்டுட்டேன். என்ன ஏத்துட்டு போனதுக்கு அப்புறம் என்ன நடந்ததுன்னு உங்களுக்கு தெரியுமா? இதுதான் நடந்தது. எந்த ஆதரவும் இல்லாம நின்ன எனக்கு இந்த ஆத்தா தான் துணையிருந்தா. ஆமா, இந்த மருவத்தோடதா என் மானத்தை காப்பாத்தனா. நான் உங்ககிட்ட இருந்து தப்பிச்சுக்கிட்டேன், இது சத்தியம். நான் இதெல்லாம் உங்ககிட்ட சொல்றது நீங்க என்ன கல்யாணம் பண்ணிக்கணுங்கிறதுக்காக இல்ல. நான் கெட்டு போனவங்கிற தப்பான எண்ணத்தோட நீங்க இந்த வீட்டு வாசப்படியை தாண்டக்கூடாதுங்கிறதுக்காக தான். இனிமே இந்த கல்யாணத்தை நிறுத்துறதும் நடத்துறதும் உங்க கையில இருக்கு. என்ன பண்றது? எல்லா பையனும் அப்படித்தான் இருக்கிறான். அந்த பவானி பொண்ணு உன் தோப்புல இருக்கிற குடிசைக்கு கூட்டிக்கிட்டு போறதுக்காக நாங்க போட்ட பிளான் அந்த சுந்தரம் பயலுக்கு தெரியும். நீ என்ன பண்ற? சந்தர்ப்பம் பார்த்து அந்த பயல மீட் பண்ற. சரி, மீட் பண்ணி உன் கண்ணெதிர நான் அந்த பொண்ணை கற்பழிச்சதா டூப் விடுறேன். தோஸ்து, அவன் நம்பணுமே. நம்ப வைக்கலாமே. எப்படின்னா, பாரு, அந்த பயல அடிச்ச உடனே அவன் மயக்கம் போட்டு விழுந்துட்டான். அங்க நடந்த சமாச்சாரம் அவனுக்கு தெரியாதுல்ல? இந்த பொண்ணு நம்ம சொல்லிக்கணும். அதே பிளேட்ட நாம திருப்பி போட்ட. கரெக்ட். உங்களோட கூட்டு சேர்ந்து எத்தனை குடும்பங்களுக்கு வெட்டி வச்சிருக்கிறேன், இது எனக்கு சர்வசாதாரணம். பிரிச்சறேன், பிரிச்சறேன். முதலாளி, முதலாளி. என்னடா மறந்துட்டீங்களா? என்னடா அந்த ஆங்காங் பார்த்து இன்னைக்கு வரதா சொல்லி இருக்கான். இன்னும் சிலைய பேக் பண்ணாம இருக்கமே. மறந்து போச்சே. ஆறாம்,
இந்த சிலையில தான் என் வாழ்க்கை அடங்கிருக்கு. லாரி பணத்தை வாரி விட்டுருக்கிறேன். ஹாங்காங் பாத்தி சொன்ன மாதிரி பணத்தோட வந்துட்டா நான் ராஜா. நீ மந்திரி. மந்திரி. அப்ப நான் அலையாத எப்பவும் போல கூஜா. என்ன சிலை எடுத்து பொட்டி கூட விட கைது. முதலாளி இது அநியாயங்க. எதுடா சாஸ்திரம் பாவம் இல்லைங்களா? அதுல இது அம்மன் சிலை. அவ சீறி எழுந்தானா நீங்க எங்க ஓடி ஒழிஞ்சாலும் விடமாட்டா. பழி தீத்துருவா. உட அறிவு கட்டவன. உன்ன மாதிரி பைத்தியக்காரனுக்கு இது அம்மன் சிலை. என்ன மாதிரி பகுத்தறிவாதிக்கு ஐம்பன் சிலைடா. நீ உருக்கமா கும்பிடுவ. நம்ம ஐயா உருக்கி வித்துருவாரு. நீங்க என் முதலாளி. நீங்க நல்லா இருக்கணும்னு அந்த மேல்மத்தூர் ஆதிப்படா செண்டிக்கிட்டு உங்களுக்கு குங்கும பிரசாதம் கொண்டு வந்திருக்கேன். நீங்க இந்த பாவத்தை செய்துகிட்டு இருக்கீங்களே. மேலாவது மருவத்தூர் ஆவது சொம்ம பழமை. கேட்டீங்களா தோஸ்து? நம்ம ஊரு பாண்டிய ஹாங்காங்க்கு போய் பேரை பாங்காங்னு வச்சுக்கிட்டாரு. அவர் எப்படி பேர் வச்சிருந்தா நமக்கு என்ன? அவர் கையில பணம் இருக்கு, நம்ம கையில சிலை இருக்கு. வியாபாரத்தை சட்டு புட்ட முடிச்சிடணும். போலீஸ் கெடுபடி ஜாஸ்தி இருக்கு. நானா தானே கொடுத்த பொட்டி தரங்க. சிலை இருக்கிற பொட்டி எடுத்த ஐயா கார்த்திக்ல போய் போ. ஒரு நிமிஷம். நான் என் பொட்டியை திறந்து பணத்தை காமிச்ச மாதிரி நீங்க உங்க பொட்டியை திறந்து சிலையை காட்ட வேணாமா? அம்மன் சிலையாச்சே பயந்துட போறீங்கன்னு நம்ம தோஸ்து விட்டுட்டாரு. இது மாதிரி ஆயிரத்திலே பார்த்தவன் வாங்கினவன் வித்தவன் பெட்டி திறந்து காட்டுங்க சார். அது நாங்களா வேண்டாம்னா போய் திறந்துக்குங்க, பாத்துக்குங்க. வாங்க. சொல்லி பாப்பா வச்சு வியாபாரத்தை மோசடி பண்ற. உனக்கு இருக்கு வியாபாரம் என்ன? அந்த பாப்பு எப்படி அவன் சிலைகளாச்சு? என் தலையே சுத்துது முதலாளி. இது தெய்வ செயலன்னு நினைக்கிறேன். வெங்காயம் ஆவின் பால் குடிக்கிற அல்சேஷன் நாயா இருக்குது. அங்க ஆதி சேஷன் இருக்கிறாரே. என்ன குழப்பீங்க? டேய் அந்த தண்ணி நல்லா போட்டு கூட நீங்களே மூடுங்க. வாங்க இன்ஸ்பெக்டர் சார். என்ன இவ்வளவு தூரம்? அவர் என்ன சம்பந்த பேசுறா வந்திருக்கிறாரு? சமாச்சாரம் விசாரிச்சுட்டு போலான்னு தான் வந்திருக்காரு. நீங்க சில திருட்டு படி இருக்கிறா எங்களுக்கு தகவல் வந்திருக்கு. அத மரியாதையா நீங்களே எங்க கிட்ட ஒப்படைச்சிருங்க. நீங்க இன்சூரன்ஸ் பண்ணிருக்கீங்களா? அவங்க உங்க விதியை அவங்க மாத்த முடியாதுங்க. பாருங்க என்னையா இது? சில பாம்பு ஆச்சு, பாம்பு மறுபடியும் சிலையா போச்சு. நாமே மாயமா இருக்கு. எனக்கு கிடைச்ச தகவல் சரியாக போச்சு. இருக்கு, நீங்க வயிற்றுல கட்டிட்டு டிலீட் பண்ணலாங்கிறீங்களா? அப்படியே ராசாத்திய நான் கண்கலங்க வச்சிருவேனா? இப்ப நான் வேலை தேடி தான் போறேன். எங்க? மேலிடத்துக்கு. மேலிடம்னா? நமக்கு மேலிடது நீதானே? சரியான நேரத்துல சரியான முடிவு எடுத்திருக்கீங்க. ஓம் சக்தி, 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 சுந்தரா ஓம் சக்தி, பராசக்தி, ஓம் சக்தி, பராசக்தி. நான் நம்பவே முடியல. நீ அங்க பிரதர்ஷனம் பண்ற? இன்னைக்கு ஒரு நாள் பண்ணி பிரயோஜனம் இல்லப்பா. நான் செஞ்ச பாவங்களுக்கு ஆயுள் பரிந்திரமும் அங்க பிரதர்ஷனம் பண்ணணும். ராஜலிங்க இந்த ஊர்ல எத்தனை பெண்களுடைய வாழ்க்கையை கெடுத்தா. அவளுக்கு என்னாச்சு? எவராதையோ கற்பழிக்கப்பட்டு அவ கணத்துல விழுந்து தற்கொலை செஞ்சுக்கிட்டா. சுந்தரம் தற்கொலை செஞ்சுக்கிட்டா. சரி சரி, ரொம்ப அழாத. நடந்ததெல்லாம் மறந்துரு. அது மட்டுமா? மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி கோயிலுக்கு வந்துகிட்டு இருந்த பொண்ண உன்னையும் அடிச்சு போட்டுட்டு அந்த பாவி கெடுத்துட்டானே. என்னது? ராஜலிங்க அந்த பொண்ணை கெடுத்துட்டானா? ஆமா. அவ உங்ககிட்ட இருந்து தப்பிச்சு போயிட்டது அவள நான் கேள்விப்பட்டேன். என்னப்பா, ராஜலிங்கத்தோட இத்தனை நாள் பழகிற, அவனை பத்தி புரிஞ்சுக்காம இருக்கிறியே. பவானி கெட்டுப்பணவரா? என் மனைவி கெட்டுப்பணவரா? என்னப்பா சொல்ற? அந்த பொண்ணு உன்னுடைய மனைவியா? ஆமா துக்காராம். அவ போய் சொல்லி என்ன ஏமாத்தி கல்யாணம் பண்ணிக்கிட்டான்னு இப்பதான் தெரியுது. சுந்தரம், அந்த பொண்ணை நீதான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேங்கிற விஷயம் எனக்கு தெரிஞ்சிருந்ததுன்னா இந்த பாவி அந்த உண்மையை சொல்லியிருக்க மாட்டாப்பா. இல்ல துக்காராம், நீ பாவம் செஞ்சவல்ல. நான் தான், நான் தான் பவானி.
மாதிரியா இருக்கீங்க. ஒரு மாதிரியா இல்லடி, ஒரு முடிவோட தான் வந்திருக்கேன். என்னாச்சு உங்களுக்கு? இப்ப என்ன வந்தது? இன்ன என்னடி நடக்கணும்? வா சொல்லு. இந்த அம்மா சக்தி உள்ளவதானே? அதுல என்ன சந்தேகம்? ஊமைகளை பேச வைக்கிறதாவ, உண்மைக்கு மாறா பேசுறவங்களை ஊமையாக்குறதாவ இல்லையா? கண்ண குடுக்கறதாவ, கண்ணறிய பொய் சொல்றவங்களை கண்ண பறிக்கிறதாவ இல்லையா? ஊரறிஞ்ச உண்மைக்கு இப்ப நான் ஒப்புதல் தரணுமா? இல்ல, அது உண்மையா இருந்தா இந்நேரம் பேச்சு பறிக்கப்பட்டு நீ ஊமையா இருக்கணும், பார்வை பறிக்கப்பட்டு குருடா இருக்கணும். நானா? எதுக்கு? நீ என்ன சொல்றீங்க? துரோகி. என்னமா நீ என்கிட்ட நடிக்கிற? மரியாதையா சொல்லு. அன்னைக்கு ராஜலிங்கம் உன்னை கெடுக்கல, அம்மா தடுத்து காப்பாத்திட்டாலும் சத்தியம் செஞ்சிய, அது பைதானே? சத்தியத்தினாலேயே நீங்க சந்தேகப்பட்டா நான் வேற எந்த சாட்சியங்க வச்சு நிரூபிக்க முடியும்? வேற யார் சொல்லியிருந்தாலும் நான் நம்பி இருக்க மாட்டேன். உன்ன ராஜலிங்க கெடுக்கிறதுக்கு துணையா இருந்த பாவத்துக்கு பிராயச்சித்தம் தேடிக்க வந்த ஒரு பக்தன் சொன்னதை கேட்டு தாண்டி நான் ஓடி வர்றேன். நான் நிச்சயமா சொல்றேன், நீ கெடுக்கப்பட்டவதான், கெட்டு போனவதான். உன் முகத்துல முழிக்கிறதே பாவம். மானமுள்ளவ கழுத்தில் தாண்டி மங்கல் ஏறணும், நீ கலங்கப்பட்டவ. இந்த புனிதமான சாலி இனியும் உன் கழுத்துல இருக்க கூடாது. நான் தப்பானவன் உங்களுக்கு சந்தேகமா இருந்தா எனக்கு எனக்கு வேற எந்த தகுதி வேணாலும் கொடுங்க. மாங்கலத்தை மட்டும் பறிச்சிடாதீங்க. பத்தினி கழுத்துல இருக்கிற தாலிய பறிச்சாதாண்டி பாவம். நீ உத்தமம் இல்ல, உன் கழுத்துல தாலி இருக்கிறதே தர்மம் இல்ல. நீ வணங்குற அம்மன் மேல ஆணையா சொல்றேன், இன்னையோட உனக்கு எனக்கு இருந்த உறவு அறுந்து போச்சு. கட்டின புருஷனைய மேல கலங்க சுமத்துட்டு போறத பார்த்தோம், இப்படி மௌனமா இருக்கியே. உன்னை தவிர அன்னைக்கு நடந்த உண்மை வேற யாருக்குமா தெரியும்? சொல்லு சொல்லுமா சொல்லு. சபாஷ் டாக்டர், பிரமாதமா நடிச்ச அவங்க ரெண்டு பேரையும் பிரிச்ச. முதலாளி, நீங்க அனுபவிக்க உன்ன இன்னொருத்த அனுபவிக்க விடுவனா? நீங்க ரிமாண்ட்ல இருக்கிற நேரம் பார்த்து போனே வெடி வச்சே பிரிச்சே. ரிமாண்ட்ல இருந்தது அடிக்கடி ஏன் ஞாபகப்படுத்துற? அதுவும் சாராய கடையில வந்து. சாராய கடை என்ன, ரயில்வே ஸ்டேஷன்ல கூட கத்துவே. இவனுக்கு இன்னும் 100 போடுறா. ஏப்பா, மூணு பேர் சாப்பிட்டது 30 ரூபாய்க்கு மேல ஆயி போச்சு, முதல்ல பணத்தை கொடுங்க. ஐயா யார் தெரியுமா? பெரிய லாரி ஓனர். லாரி ஓனரா? அது லாரி இருக்கும்போது அதுக்கா சேட்டு பிடிங்கிட்டு போயிட்டால, அப்புறம் என்னையா லாரி ஓனர்? லாரி போனா என்னையா? அவர் ரயிலே தான் தண்டவாளம் போட போறேன். ரயில் என்ன, இன்னொரு 100 போட்டா ராக்கெட்டே வாங்குவீங்க, முதல்ல பணத்தை கொடுங்கயா. சில்லறை சண்டை உங்களுக்கு ஒத்துக்காது, உங்களுக்கு எல்லாம் பெரிய சண்டை தான் ஒத்துக்கும். நீ நல்ல அட்வைசர். அம்மா, இந்த பணத்தை எங்க இருந்து எடுத்த? இப்பதான் உங்க ஜுப்பா பையில இருந்து எடுத்தீங்க. அது இல்ல விஷயம், என்னன்னா என் பொட்டாட்டி இருக்கிறாள், இந்த மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி கோயில் மேல ஒரே பயிற்சி அவளுக்கு. அவ கொஞ்சம் கொஞ்சமா உண்டி இல்ல சேர்த்த, நான் அப்படியே கணக்கு பண்ணிட்டு வந்துட்டேன். அம்மா பக்தியில தினம் தினம் சேர்த்த பணத்தை நீங்க முக்கியாலயத்துக்காக மொத்தமா அடிச்சுன்னு வந்துட்டீங்க. சேர வேண்டிய பணம் வந்துருச்சு கொடுறா. சொத்தமா துகாரம். என்ன, எங்க போறீங்க? வேற எங்க, மனசு ரொம்ப பாரமா இருக்கு. அந்த ஜில்ஜில் ராணி வீட்டுக்கு போய் பாரத்தை இறக்கிடலாம்னு தான் வரட்டுமா? ஐயோ, என்ன உங்களுக்கு விஷயம் தெரியாதா? சொல்லு. உங்க லாரி சேட்டு கைக்கு என்னைக்கு மாறிச்சோ அன்னைக்கே ஜில்ஜில் ராணியும் சேட்டு கைக்கு மாறிட்டான். அந்த சேட்டு என்ன, அவளையும் சேர்த்து வேலைக்கு வாங்கிட்டானா? இப்ப எங்க போறது? ஆமாங்க, காசு இருந்தா கண்ட கண்ட ஓடு, காலியானா சொந்த ஓடு. வீட்டுக்கு வாங்க. கோவில் மாதிரி வீடும் குத்து விளக்கு மாதிரி பொண்டாட்டி உங்களுக்கு இருக்கிறப்போ உங்களுக்கு என்னங்க குறைச்சலு? ஓம் சக்தியே அன்னிய வேண்டி விரதம் இருக்க ஆரம்பிச்சு இன்னையோட 40 நாள் ஆச்சு.
இந்த மண்டல பூஜையை மேல்மருவத்தூர் கோயில போய் முடிக்கிறதா விசேஷம். நீங்க எல்லாரும் வீட்டுக்கு போய் பிரயாணத்துக்கு தேவையானதுல எடுத்துக்கிட்டு சீக்கிரமா வந்துருங்க. சரி சக்தி. பரவாயில்ல, என் முன்னாடி இத்தனை வழக்கு கொளுத்தி வச்சிருக்கல. பரவாயில்லடா, என் பொண்டாட்டி அப்படி அவன் குடிச்சிட்டு வருவானே, அவனுக்கு தோதா இருக்கட்டும்னு முறுக்கு சீத ஜிலேபி எல்லாம் பண்ணி வச்சிருக்க. ஐயோ, என்னங்கிற அவசரம்? அம்மன் இப்ப படையல் வச்சிருந்த இடத்துல இப்படி ரசிங்கத்தை கொண்டு வந்து வச்சிருக்கீங்களே, பூஜையோட புனித தண்ணி கெடுத்துட்டீங்களே. படு, பொல்லாத பூஜை. தினம் விரதம் விரதம்னு விளக்கண்ணில சாம்பார் வச்சு வயிற கெட்டு போச்சு. இந்த பார் ஆட்டுத்தலை, இதுல மொச்ச கொட்டை போட்டு மொஜம் ஒரு குழம்பு பிரமாதமா இருக்கும். அம்மா, அங்காள பரமேஸ்வரி, இவர் அறியாம செஞ்ச பய ஆத்தா பெரிய மனசு பண்ணி நீதான் மன்னிக்கணும். மன்னிச்சிருவ சொல்லிட்டேன்ல, இங்க சிகரெட் வச்சுன. வருஷம் வயசு கூடிட்டே போகும், ஆனா உனக்கு மட்டும் குறைஞ்சிட்டே வருது. அது எப்படி? மன்றத்தை சேர்ந்த மத்த பெண்கள்லாம் வந்துருவாங்க, மருவத்தூர் கோயிலுக்கு போகணும். மன்றமாவது கோயிலாவது ராஜேஸ்வரி, ஒரு பொண்ணுக்கு புருஷன் தான் தெய்வம். முதல்ல புருஷனுக்கு தொடங்க. போகக்கூடாத வழியில எல்லாம் போய் செய்யக்கூடாத பாவத்தை செஞ்சுட்டு இன்னைக்கு வியாபாரத்துல நஷ்டம் வந்து நிக்கிறீங்க. உங்களுக்கு ஒரு நல்ல காலம் வரணும் தான் 40 நாள் விரதம் இருந்து இன்னைக்கு நான் கோயிலுக்கு போக போறேன். நீங்களே என் விரதத்தை கெடுத்துறாதீங்க. அது போடி பைத்து. நான் விட்ட போனோம், நீ பட்டி கிடக்கிறதுனால வந்துடுமா? நீ விரதம் இருக்கிறதுனால உன் ஆத்தா கோயில் வேப்ப மரத்துல இருக்கிற இலையெல்லாம் நோட்டு நோட்டா மாறிடுமா? விரதமாவது வெங்காயமாவது அறிவு கட்டவள வாடி எடுத்து ராஜேஸ்வரி அக்கா. நம்மளை கண்டு ஏன் கதவை சாத்திட்டு போறாங்க? நம்ம கிட்ட சொல்லக்கூடாத காரணமோ என்னமோ, மண்ட தலைவிய கோயிலுக்கு வரலனா நாம எப்படி வழிபாடு பண்றது? அதனால என்ன பரவாயில்ல, அவங்க ஒராட்டி அவங்களுக்கா நாம வேண்டிக்கலாம். வாங்க சக்தி, போலாம். Thank you.
என்ன சோதனை? உன் சித்துக்கள் புரியாம சேண்டி விளையாண்டு என் புருஷ உடம்புல முத்துக்களை போட்டு தண்டிச்சுட்டே தாயே. அம்மா, என் புருஷ அறியாம செஞ்ச தவிர மன்னிச்சு என் மாங்கல்யத்தை நீதான் காப்பாத்துறோம். என் மாங்கல்யத்தை நீதான் காப்பாத்துறோம் தாயே. மனவாளன் நலம் பாடும் மங்கையரை காப்பாள், திருமாங்கல்யம் நீங்காமல் மங்களங்கள் சேர்ப்பாள். கணப்போதும் இமையாத கண்ணுடைய தேவி என்றும் கலைமாதும் அலைமாதும் கை வணங்கும் தலைவி. இமவானின் மகளான உமையவளே போற்றி ஈசன் இடப்பாகம் குடிகொண்ட மடமானே போற்றி. வேம்பாக விளைந்தின் வேல்விழிகள் போற்றி போற்றி. நல்ல பாம்பாக எழுந்தவளின் பாதங்கள் போற்றி போற்றி. பாதங்கள் போற்றி போற்றி. கொஞ்ச நிலமா, நீ பாடின பாட்டை கேட்டதும் என் வேதனையை போக்க அந்த தெய்வமே உன் வடிவில் வந்து பாடுவான்னு நினைக்கிறேன். என்னமா சொல்றீங்க? என் புருஷனுக்கு அம்மா கண்டு ரொம்ப மோசமான நிலையில இருக்காரு. உன்ன மாதிரி ஒரு கன்னி பொண்ணு அவர் முன்னால வந்து நின்று மாரியம்மன் தாலாட்டு பாடினா அந்த ஆத்தா மனமிறங்கி போட்டமுத்தை எடுத்துருவான்னு பெரியவங்க சொன்னாங்க. நீதான் எப்படியாவது வந்து பாடணும். கோயில தவிர நான் வேற எங்கேயும் பாடி பழக்கம் இல்லம்மா. அப்படி சொல்லதம்மா, நீ மனசு வச்சா என் மாங்கல்ய பண்ணா. என்னால ஒரு உயிர் பிழைக்கும்னா அது நான் செஞ்சு பாக்கியம். வாங்க.
மாங்கல்யத்தை காப்பாற்ற வந்த பொண்ணுக்கு இப்படி தண்டனை கொடுத்துட்டியே. இப்ப நான் என்ன செய்வேன்? அவளை எப்படி காப்பாற்றுவேன்? சொல்லுமா சொல்லு. தேண்டி, எல்லாருடைய மனக்குறையும் தீக்க இந்த மரவத்தூரா இருக்கும்போது நீ இப்படி கண்ணீர் விடலாமா? தப்பில்ல. என் நிலைமை தெரிஞ்சா நீங்க இப்படி கேட்க மாட்டீங்க. எல்லாம் தெரியண்டி, நீ புலம்பினதை எல்லாம் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். அந்த பொண்ணு பொண்ணு இல்ல, உள்வாங்கிட்டா அவ்வளவுதான். உள்வாங்கிறதுன்னு என்னம்மா? ஒரு கன்னி பொண்ணு அம்மா கண்டவனை தன் சொந்த மகனா பாவிச்சு அவனை காப்பாத்த தன்னை தண்டிச்சுக்கிறது. புரியலையா? மாரியம்மன் தாளாட்டு பாட பாட அம்மை கண்டவங்களுக்கு முத்து கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சுகிட்டே வரும். அதே சமயம் பாடுறவங்களுக்கு உள்ளுக்கு பாதிப்பு ஏற்படும், அவங்க பயம் விழுந்துருவாங்க. ஆமாம்மா, நீங்க சொன்னது அத்தனையும் உண்மை. கவலைப்படாதே. அம்மனை எடுத்துட்டு வந்து இந்த வாழப்படுக்கையில படுத்து வைங்க. என்னடா, நான் சொன்னதெல்லாம் தயார் பண்ணி வச்சிருக்கியா? ஓ, தயாரா இருக்குமா? மஞ்ச துணிய போத்தி வெளியே தூக்கிட்டு வாங்க. அம்மனை கொண்டு வந்து இதுல போடுங்க. இது என்ன கொடுமை? அவளை புழைக்க வைக்கிறீங்க, பொண்ணு மாதிரி கொண்டு வந்து போட்டிருக்கீங்களே. அவளை மயானத்துக்கு அனுப்ப அவன் மருவத்துள்ள இருந்து வந்திருக்கீங்க. அடி ஏண்டி பதறேன்? நெருப்புன்னு சொன்னா வாயா சுட்டுடும். ஒரு மங்கள காரியம் நடக்கணும்னா இப்படி ஒரு அமங்கலத்தை நடத்தி தான் தீரணும். அந்த சூட்டுமா உனக்கு தெரியாது, பேசாம இரு. நீ என்னடா மூணாவது மனுஷன் மாதிரி மூலையில வந்து நிக்கிறேன்? அவ யாரு? உன்னை காப்பாத்துறதுக்காக தா உயிரையே பணைய வச்சவா. பெத்தவளுக்கு சமம். பெத்தவளுக்கு ஒண்ணா புள்ள என்னடா செய்யணும்? போய் அந்த கொள்ளி சட்டையை ஏடு. ஒரு சுத்து சுத்திட்டு வா. சுத்திட்டு வாரான்னு உடைக்க பார்த்து போட்டு உடைச்சிட்டு திரும்பி பார்க்காம போய் கிணத்துல ஒரு முழுக்கு போடு. போடான்னா இல்ல, அம்மனுக்கு தீர்த்தம் கொடு, அப்புறம் தேனும் பாலும் கொடு. சாயந்தரத்துக்குள்ள எல்லாம் சரியாயிடும். நான் வரட்டுமா? அதுக்குள்ள போறீங்களே. ஓடிக்கிட்டு இருந்தா தான் தேரு. நின்னாலும் வெறும் மறக்கட்டே. அதனாலதான் நான் ஓடிக்கிட்டே இருக்கேன். சொன்னது புரிஞ்சுக்குவேன்னு நினைக்கிறேன். வரட்டுமா? பயப்படாதம்மா, எல்லாம் சரியாயிடுச்சு. இந்த பால் சாப்பிடு. கற்பகம், உன் உயிருக்கு ஆபத்து வருங்கிறதையும் பொருட்படுத்தாம என் புருஷன் உயிரை காப்பாற்றுறவனுக்கு நான் ஏழு ஏழு ஜென்மத்துக்கும் கடமைப்பட்டிருக்கேன். எல்லாம் அந்த மருவத்தூர் தாயோட திருவிளையாடல். அவ ஏன் மூலமா வந்து உதவி செஞ்சாங்கிறது தவிர எனக்கு இதுல எந்த வித சம்பந்தமும் இல்லம்மா. நான் புறப்படுறேன். எங்கும் இதுவரைக்கும் நான் எங்கிருந்தேனோ அங்க. அந்த மருவத்தூரா சன்னதிதான் என் மாளிகை. அந்த கோயில கிடைக்கிற அருள் பிரசாதம் தான் எனக்கு ஆகாரம். இந்த அனாதைக்கு அவளை விட்டா வேற யாருமா ஆதரவு? இனிமே நீ அனாதை இல்ல, இந்த வீட்லயே இருக்கலாம். பரவாயில்லைங்க, நான் யாருக்கும் பாரமா இருக்க விரும்பல. உன்னை என் கூட பிறந்த தங்கச்சியா நினைச்சு சொல்றேன். இனிமே நீ எங்கேயும் போக வேண்டாம். செங்கல்ல ஒருத்தியா இந்த வீட்லயே இருந்துரு. அதுதான் இந்த அக்காவோட ஆசை. உங்க விருப்பப்படியே ஆகட்டும். வாங்க. வணக்கம். எப்ப வந்தீங்க? ரொம்ப நேரம் ஆச்சா? உன்னை யாரையா உள்ள விட்டது? ரொம்ப நல்லா இருக்கு. ஏன் லாரி ஷெட்டுக்குள்ள நீங்க உட்காந்துக்கிட்டு என்ன யாரும் உள்ள விட்டதுன்னு கேள்வி கேக்குறீங்க? எல்லாம் நேரம் தான். நான் உனக்கு பணம் கொடுத்தேன், நீ திருப்பி கொடுக்கல, ஜப்தி பண்ணிட்டேன், அதான் உள்ள உட்காந்துருக்கிறேன். சரி, உன் வீட்டு முன்னாடி அநியாயமா துருப்பிடிச்சு நின்றுட்டு இருக்கிற லாரிய மறுபடியும் என் பேரு கைதுவி. ஆறே மாசத்துல கடன் அடைச்சிடறேன். நான் ஏற்கனவே குல்லா போட்டிருக்கிறேன், புதுசா குல்லா போடாத. சரி, நான் வந்து பணத்தை திருப்பி கொடுத்து ராஜா, லாரி திருப்பி வாங்கிக்க. சரி, நானு எனக்கு ரொம்ப வேலை இருக்குது. நான் வரட்டுமா கண்ணா? வர கண்ணா. மறுபடியும் ஆரம்பிச்சிட்டீங்களா? ஏற்கனவே கண்ணு மண்ணு தெரியாம குடிச்சு என் பிரதத்தை கெடுத்து அந்த தாயோட கோபத்துக்கு ஆளானீங்க. தாயாவது பேயாவது, அம்மாங்கிறது ஒரு வியாதி. உடம்பு உஷ்டம் ஆனால் தன்னால வருது. இதுக்கும் ஆத்தாளு என்ன சம்பந்தம்? என்ன சம்பந்தம்? வேண்டாங்க, ஏற்கனவே நெருப்போடு விளையாடி பணமாந்து போதுங்க. மேலும் அந்த தாயை பழிக்காதீங்க. தாய் தாயின்னு இப்படி நாயா அலையறிய? அந்த தாய் கிட்ட போய் என் புருஷன் வியாபாரத்துல நஷ்டம் ஆயிட்டாரு, அதனால கொஞ்சம் பணம் கூடன்னு கேட்டு வாங்கிப்பாயம் பாக்கலாம். நமக்கு நல்ல நேரம் வரும்போது என்ன தானா வரும்? அந்த கதை விடாதடி, அந்த கதை விடாத. அபிராமப்பட்டிருக்காக அமாவாசை அன்னைக்கு நலாவை கொண்டு வந்தா உங்க ஆதிபர்றாங்க புருடா விட்டுக்கிட்டு திரியறீங்களே. எனக்கு பௌர்ணமி வேணாம், பணம் வந்தா போதும்.
நான் சொல்றது பேசாது. போ வெளியே. வரப்ப பணத்தோட இல்ல நீ இல்ல ஆத்தான் இல்ல ஓடி. அக்கா என்னையும் ராணியாயோ இந்த வீட்டுக்கு இதுதான் நியாயம். என் கழுத்துல தாலி ஏறினன்னைக்கு நான் கைதி ஆயிட்டேன். எனக்கு இது பழகி போயிடுச்சு. உங்க புருஷன் சம்பாதித்து இழந்து தவிக்கிறாரு. நீங்க உங்க சந்தோஷத்தை இழந்து தவிக்கிறீங்க. இந்த ரெண்டையும் தீர்த்து வைக்க வேண்டியது என் கடமை. அது எப்படி நான் உன்னால முடியும்? அந்த பராசக்தியோட கிருபையால எனக்கு நல்லா பாடக்கூடிய திறமை இருக்குது. நான் கோயில்ல தினந்தோறும் பாடுறது கேட்ட பல பெரியவங்க என் அன்னையோட எல்லா கோயிலையும் வந்து கச்சேரி செய்யும்படி கேட்டாங்க. நான் அப்ப இருந்த சூழ்நிலையில அதை மறுத்துட்டேன். ஆனா இப்போ உங்களை காப்பாத்தணுங்கிறதுக்காக நான் பாடுறதுன்னு முடிவு பண்ணிட்டேன். கற்பகம்? ஆமாக்கா, அன்னையோட சன்னிதானத்துல என்னோட முதல் கச்சேரி ஆரம்பிக்க போறேன். கானமழை பொழிய வரும் ஞானமணி முகிலே ஆதியிலும் அமைந்த நாதமுடு நீ எனக்கு நல்லிசையை அருளே நல்லிசையை அருளே.
கொஞ்சம் மனதிஷ்டப்பட்டிருக்கும். கற்பகம் பாடுதுன்னா அந்த கற்பகாம்பாலே பாடுற மாதிரியும் சொல்லுவாங்க. ஒருத்தர் கண்ணு மாதிரி ஒருத்தர் கண்ணு இருக்காது. உள்ள போமா. திருஷ்டியாவது ஒண்ணா, கற்பகத்தை பத்தி ஜனங்க எவ்வளவுக்கு எவ்வளவு பேசுறாங்களோ அவ்வளவும் ஏதோ அந்த மேல்மருவத்தூர் தாய் நம்ம மேல கருணை வச்சு கை நிறைய அள்ளி கொடுத்திருக்கா. காரு பங்களான்னு கணக்கு இல்லாம சொத்து சேர்ந்தாச்சு. இதுக்கப்புறமும் பணத்தாசு இருந்தா அது பாவம். நீ என்ன சொன்னாலும் அவர் மாற போறதில்ல. நீ களைச்சு போயிருப்ப. வாமா. என்ன முதலாளி சோகமா இருக்கீங்க? துக்க நிவாரணி கொண்டு வச்சுங்களா? இப்ப வேணாட்டா. லோக்கல் லோகநாதனும் சீம சண்முகமும் வந்துட்டோம். அப்புறம் ஆரம்பிப்போம் கச்சேரிய. அந்த காலத்துல கச்சேரியில நான் மட்டும்தான் பக்க வாத்தியம். இப்ப புது புது வாத்தியம் எல்லாம் வந்திருக்கு. என்னடா தனியா புலம்புற? டோப்ரா உஸ்த்ரா தவரிஷி மாஸ்திரா. பையா சீம உட்காரு. என்ன வீட்லயே சீம சரக்க போட்டு வந்துட்டியா? தவரிஷி மகரிஷின்னு உளறிட்டே வர்ற. அவனும் ரஷ்யாவில இருந்து மீனம் பாக்கத்துக்கு லேண்ட் ஆனேனா அந்த ரஷ்ய மொழி பழக்கத்துல வணக்கம் மாஸ்டர் சொல்லிவிட்டேன். ரஷ்யாவா? ஏயா முந்த நாள் உன்ன யாரோ கூடுவாஞ்சேரி ரயில்வே ஸ்டேஷன்ல பார்த்ததா என்கிட்ட சொன்னாங்க. எவன் பார்த்தான்? எவன் பார்த்தது? நான் தாங்க பார்த்தேன். தனியா மிதிக்கிறேன் பாருங்க. அது ஒண்ணு இல்லைங்க. கூடுவாஞ்சேரி ரயில்வே ஸ்டேஷன்ல ட்ரெயினை பிடிச்சி ரஷ்யாவுக்கு போலான்னு பிளான் பண்ணிட்டு போனேன்னா அந்த ட்ரெயின் ரஷ்யாவுக்கு போகாதான். திரும்பி வந்துட்டேன். அமெரிக்காவுக்கு போறேன், ஆப்பிரிக்காவுக்கு போறேன்னு அடுத்தவங்க கிட்ட டூப் விட்டுட்டு இருந்தேன். இனிமே ஜப்பான் சிங்கப்பூர் உளர்ன அடிச்சு கொண்டுடுவேன். அப்ப ஆலண்டுக்கு போனேன் போலண்டுக்கு போனேன்னு சொல்லாமா? மதர் நாளிலே உன்னை சமாதி வச்சிடுவேன். கும்பிடுறேன் குருவே. ஐயா கொட்டாமட்டே உட்காரு. கையில என்ன ஊர்கா ஜாடியா? பொடிஞ்சாடிங்க டப்பில போட்ட கட்டி ஓசிலே உறிஞ்சிருவிய. இதுவா உறிஞ்சியா? நீ உறிஞ்சிற வேகத்துல மூளைய மூக்கு வழியா வெளியே வந்துடும் போல இருக்கு. லோகா பத்தி கேளுங்க, நான் சொல்றேன். ஐயோ ஐயோ, தப்பித்தபடி கூட ஒரு பொய் சொல்ல விடமாட்டேங்கிறானுங்களே. கக்குவான் கசமுசா தான்சா. என்னங்க அதை திடீர்னு கக்குறீங்க? மாஸ்டர் எதிரில இனிமே போய் சொல்றது இல்லைன்னு சைனா பாஷையில சபலம் போட்டுக்கிட்டு இருக்கையா? சீக்கிரம் போய் கொண்டு வா. மாஸ்டர் மனச மாத்திக்க போறாரு. சீக்கிரமாயா துடிச்சுக்கிட்டு இருக்கல பாத்தியா? ஐயோ, அத நான் கையில தொட மாட்டேன். ஏன் ஆளை வச்சு ஊத்திக்குவியா? நம்மளுக்கு எப்பவும் லோக்கல். மணி வாங்க உட்காருங்க. தேங்க்யூ. பிரச்சனைங்களாமே? என்னமா விஷயம்? ஒண்ணுமில்ல, கற்பகம் தான் சம்பாதிச்ச சொத்துக்களை எல்லாம் மேல்மருவத்தூர் கோவிலுக்கு எழுதி விட்டுணும்னு ஆசைப்பட்டேன். அதை சட்டப்படி செய்யத்தான் உங்களை வரவழைச்சேன். அப்படியா? நான் அதுக்கு வேண்டிய டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிடுறேன். நீங்க என்னைக்கு சொல்றீங்களோ அன்னைக்கு நாம அதை கோயில ஒப்படைச்சிடலாம். வர வெள்ளிக்கிழமை நாள் நல்லா இருக்கு. அந்த நல்ல காரியத்தை அன்னைக்கு வச்சுக்குவோம். ஆகட்டுமா, அப்ப நான் வர்றேன். சொத்து எல்லாத்தையும் கோயிலுக்கு எழுதி வைக்க போறாளாமே? யார் சொல்லி இந்த முடிவுக்கு வந்திருப்பா? இப்ப என்ன பண்றது? கிடைச்சதை இப்ப சுருட்டிக்குவோம், அப்புறம் சொத்தை பத்தி பேசிக்குவோம். கொட்டாம்பட்டி அண்ணன் திங்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன்ல, அதுக்கு ஏன் வேலை எடுக்கவே? சட்டிக்கு உன் தலைக்கும் வித்தியாசம் தெரியல, தட்டி விட்டேன். ஆமா, விடிஞ்சதுல இருந்து திங்க் பண்ணி ரொம்ப கிழிச்சிட்டீங்க. ஏதாவது யோசனை சொல்லியா? மாஸ்டர்,
அஞ்சோ பத்தோ போனா பட்டக்குன்னு பாக்கெட்ல இருந்து எடுத்து கொடுத்துடலாம். ஐடியா இல்ல கேக்குறீங்க? அது என்னமோ உங்க அந்த டிரைவர் பையன் வந்ததுல இருந்து உங்க நேரமே சரியில்லை. ஆம போனது மாதிரி இப்ப அவன் போது உங்களவே விரட்டலாம் போட்டுருக்கு. எதுக்கும் ஒரு 5000 10000 என் கையில கொடுத்து வைங்க. துபாய் என்ன கிணறுல வேலை கிடைச்சதுன்னா உங்களை அங்க கொண்டு போய் இறக்கிறேன். ஒரு முன்னெச்சரிக்கைக்காக சொன்னேன், வேண்டாம்னா விட்டுடுங்க. அந்த சொத்து சுதந்திரமா அனுபவிக்கிறதுக்கு ஒரு நல்ல வழி சொல்லுங்கடா அண்ணா, இப்படி உளறீங்களே. ஹா துவான் துவான் டான் புவான் புவான். ஒண்ணு இல்லைங்க, ஒரு அருமையான ஐடியா இருக்குன்னு ஜூலு பாஷையில சொன்னேன். நான் சிக்கல்ல மாட்டிக்கிட்டு தவிக்கிறேன், நீங்க கத்தாதெல்லாம் கேட்டுதான் ஆகணும். சொல்லி தொலை. உங்க சிக்கலை தீக்க ஒரே ஒரு வழி இருக்கு. தற்கொலை பண்ணிக்கிறத? அது மானஸ்தான் செய்யற வேலை. அப்ப தற்கொலை பண்ணிக்க வைக்கிறத? அது மட்டைய செய்யற வேலை. நான் செய்யற வேலை ஏதாவது இருக்கா? இருக்கு சொல்லு. உங்களுக்கு கை வந்த கலை கொலை. மர்டர். கொலை? கொலை பண்றது ஒண்ணும் பெரிய பிரச்சனை இல்ல. ஆனா அந்த டிரைவர் பையில இப்ப கொலை பண்றதுல என்ன லாபம்? அதுவும் இல்லாம அந்த சொத்து விஷயம் வக்கீல் வரைக்கும் வந்துருச்சு. அப்ப வக்கீல் ஒழிச்சிருவோம். அதான் எத்தனை பத்திரம் எத்தனை எழுதுவா? ஏன் சொத்தையே ஒழிச்சிருவோமே, கேசே இருக்காது. அது என்ன? ஊரே தள்ளியா போய் மாஸ்டர், நான் கொலை பண்ண சொன்னது டிரைவரை இல்ல, கற்பகம். கற்பகம் மாஸ்டர், கற்பகம் உயிரோட இருந்தாதானே சொத்து பூராவையும் கோயில் பேர்ல எழுதி வைப்பா. அவளை தீத்துட்டா சொத்து பூராவும் அவளுக்கு கார்டியனா இருக்கிற உங்க சம்சாரத்துக்கு வந்துடும். உங்க சம்சாரத்தோட கையில வந்துச்சுன்னா அது உங்க கையில வந்த மாதிரி தானே. என்ன பெருசா யோசனை பண்றீங்க? பாருல இந்த மாதிரி கொலை பண்றது ஷேவ் பண்ற மாதிரி, அவ்வளவு சிம்பிள். பாருங்க என்னையா, லோன்லயே 4-2 உலகம் நீடு தெரிஞ்சிருவாங்க. நானும் ஒரு முடிவுக்கு வந்து நாளைக்கு கற்பகத்துக்கு கச்சேரி வர்ற வழியில அவளை வழிமுறைக்கிறேன். அந்த சமயம் பார்த்து தும்மல் வந்துருச்சு, தும்மிட்ட கண்ண திரண்டு பார்த்தா அவன் மேல தொங்கிக்கிட்டு இருக்கா. அப்பறம் அப்பறம் என்ன, படாத பாடுபட்டு அவளை கீழே இறக்கி விட்ட. அந்த கலைப்புலையில நான் தூங்கிட்டேன். உனக்கு ஏன் புத்திர வாக்கியம் இல்லையேன்னு இப்ப புரியுது. யோ பெரிய சாமின்னு பேருக்கு தகுந்த மாதிரி உடம்ப வச்சிருக்கேன், கொஞ்சம் குறைச்சுக்கிட்டேன்னா. இல்ல கூட ஆசைதான், ஒருத்த யோசனை சொன்னா கிணத்துக்குள்ள குதிச்சு நீச்சல் அடிச்சா உடம்பு கச்சிரமா கமலஹாசம் மாதிரி ஆயிடும். அவன் சொன்ன வேகத்திலேயே கிணத்துல போய் தொப்புன்னு குதிச்ச, ஒரு சொட்டு தண்ணி இல்லாம வெளியே போயிடுச்சு. இனிமே நீச்ச பழகிற இந்து மகாசமுத்திரம் தான் போக வேண்டியது வரும். அதுலயும் ஒரு ஆபத்து இருக்குது. எப்படி? மனசாமி கற்பனை பண்ணி பாரு. நான் கோமலத்தை கெட்டிக்கிட்டு கரையோரமா நீஞ்சிக்கிட்டு இருந்தேன்னா கரை மேல நின்னு பாக்கற என்ன நினைப்போம்? நீர்யானை நினைப்போம். நீர்யானை நினைச்சு சுட்டுடுவான். அது நினைச்சுதான் பயம் அடிக்குது. இந்த ஜென்மத்துல நீ நீந்த முடியாது. ஐயோ அங்க பாத்தீரா, ஒரு ஓம் சக்தி வருது. ஊரை ஏமாத்துறதுக்கு இப்படி ஒரு வேஷம். 10-10 ஓம் சக்தின்னு கோஷம். நமக்கும் பொழுது போக வேண்டாமா? அவட்ட கொஞ்சம் வேடிக்கை காட்டுவோமா? ஐயா புருஷனால கைவிடப்பட்டவனா? இப்படி பிச்சை எடுத்து இதுவரை பணத்தை மறுபடியும் புருஷனோட சேர்ந்து வாழற பாக்கியம் கிடைக்கும்னு பெரியவங்க சொன்னாங்க. ஓஹோஹோ, முத முதல்ல இங்கேதான் வரேன். ஏதோ உங்களால முடிஞ்ச காணிக்கையை கொடுங்க. காணிக்கதானே வேணும். இதோ கொண்டு வர்றேன். காணிக்க வேணும் தர்றேன். 10, 20, 30, 40 ரூபா பெரிய காணிக்கதான். அம்மனுக்கு 1000-1000 கொடுக்கணும்னு தான் ஆசை. என்கிட்ட இருக்கிறது 40 ரூபா. அது மொத்தத்தையும் அம்மனுக்கு காணிக்கையா போட்டுறேன். ரொம்ப சந்தோஷங்க அம்மன், உங்களுக்கு எந்த குறையும் வைக்க மாட்டேன். வரேங்க. ஓம் சக்தி. ஓம் சக்தி. யாராவது ஓடி வாங்க, ஓடி வாங்க. யோ பாலிமணி சீக்கிரம் வாயையா. என்னடி ஏண்டி சுடுதல்ல விழுந்த சுண்டலி மாதிரி குதிச்சுக்கிட்டு நிக்கிற? அங்க பாரியா, நம்ம மகன் தேடு பட்டி அவன் மயங்கி போய் கிடக்கான். மகனா? ஆமா மகனே.
எங்க சென்றா கொட்டினது? செந்தேனா கருந்தேனா வீட்டுவாக்காளியா? சொல்லடா மகனே சொல். அட பாவி மனுஷா, மவன் மயங்கி போய் கிடக்கா, மனநீதி சோழ மாதிரி விசாரணை நடத்திட்டு இருக்கா. எந்திரியா சீக்கிரம் போய் வைத்தியரை கூட்டி வா. வைத்தியரை கூப்பிடவா? இந்த நேரம் பாத்தியாட்ட ஒரு பைசா கூட இல்லையே, எப்படி வைத்தியரை கூப்பிடுறது? என்னைக்கு இருந்துச்சு இன்னைக்கு வரத்துக்கு? இந்தாயா ஊருக்குள்ள போய் யாரையாவது பார்த்தா அஞ்சோ பத்தா கடன் வாங்கிட்டு வாயா. ஊர்ல அறுத்தலைக்கு சுண்ணாம்பு தர மாட்டான். நான் எவங்க ஐயா அறுத்து சுண்ணாம்பு கொண்டு வர்றது? வாய் நிறைய பல்லு இருக்குல்ல, அதை காட்டி வாங்கிட்டு வா. போ காட்டுறேன் பல்லு. ரங்கா ரங்கா, என் குழந்தை சேல் கொட்டிடுச்சுப்பா, ஆஸ்பத்திரிக்கு எடுத்துட்டு போ, பணம் இல்ல. ஒரு அஞ்சு பத்த கொடுப்பா. அடடா, என்கிட்ட இருந்ததே ஒரு ரூபா, அதையும் இப்பத்தான் அம்மன் உண்டி இல்ல காணிக்கையா போட்டேன். மாடசாமி, இப்ப என்ன பண்றது? உனக்கு உதவுறதுக்கு என்கிட்ட வேற பணம் இல்லையே, உன் நிலைமை இப்படி ஆகணும். அடடா, என்ன விஷயம்? ஒண்ணு இல்லம்மா, பாவம் இவன் குழந்தைய சேல் கொட்டிடுச்சான், ரொம்ப ஆபத்தான நிலைமை. அத ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துட்டு போக பணம் இல்ல, ரொம்ப பரிதாபமா இருக்குமா. அடப்பாவே, அம்மனுக்கு காணிக்கைன்னு சொன்னதும் இருந்த 40 ரூபாயே எடுத்து கொடுத்த உங்களுக்கு இந்த நிலைமை? இது பாருங்க, ஆபத்துக்கு தோஷம் இல்ல, நீங்க காணிக்கையா செலுத்துற 40 ரூபாயை உங்களுக்கே திருப்பி தரேன். நீங்க முதல்ல குழந்தைய கூட்டிக்கிட்டு டாக்டர் கிட்ட போங்க. பரவாயில்ல, நான் வேற எங்க சமாளிச்சுக்கிறேன். பரவாயில்ல மரசாமி, மருவத்தூர் கோயில்ல காணிக்கையா செலுத்தப்படுற பணம் எல்லாம் ஏழைகளோட சாப்பாட்டுக்கும் மருத்துவ செலவுக்கும் தான் பயன்படுது. நீயும் மருத்துவத்துக்கு தானே கேட்கறேன், வாங்கிக்கலாம். சொல்லுமா. அம்மா என்ன மன்னிச்சிடுமா, நான் அந்த உண்டியல்ல போட்டது பணம் இல்லமா, அத்தையும் வெறும் காகிதம். காகிதமா? பணம் தானே போட்டிருக்கீங்க, ஏன் போய் சொல்றீங்க? இதோ நீங்க போட்டு 40 ரூபா. அம்மா பராசக்தி, எனக்கு ஒண்ணுமே புரியலையே, நான் உண்டியல்ல வெறும் காகிதம் தானே போட்டேன், எப்படி பணமா மாறிச்சு? இந்த அற்புதம் எப்படி நடந்தது? அம்மா இந்த பாதிக்கு நல்ல புத்தி வந்துடுச்சுமா, இனிமே ஓ மாதிரி பக்தர்களை ஏளனம் செய்ய மாட்டேன், ஏமாத்தவும் மாட்டேன். அந்த மேல் மருவத்தூர் ஆதி பராசக்தி மேல சத்தியமா? தவறுக்கு வருந்துறவங்களே, அந்த தாய் நிச்சயமா மன்னிப்பா. இந்தாங்க இந்த பணத்தை எடுத்து. பரவாயில்ல, நீங்க முதல்ல குழந்தைய கூட்டிக்கிட்டு, நான் தரல அந்த தாய் தர, வச்சுக்கோங்க. பரவாயில்லையா. பவானி, மாங்கல்யத்தோட மகிமை தெரியாம உன் புருஷன் இதை பறிச்சுக்கிட்டான். கவலைப்படாத, அம்மான மனசால வேண்டிக்கிட்டே இதை எடுத்து கழுத்துல கட்டிக்க. எல்லாம் நல்லபடியா நடக்கும். பவானி, உண்டியல் ஏந்தி வீடு வீடா பிச்சை எடுத்து அம்மனுக்கு காணிக்கை செலுத்துறதா வேண்டிக்கும். அவ பழையபடியும் உன் புருஷனை உங்கிட்டேயே சேர்த்துருவா. அம்மா தாய், எனக்கு மாங்கல்ய பிச்சை கிடைக்கணும், அதுக்காக நான் கையேந்து பிச்சை எடுத்து உனக்கு காணிக்கையா செலுத்துறேன். என் புருஷன் எங்க இருந்தாலும் என்னோட கொண்டு வந்து சேர்த்து வச்சிரு தாயே. நீங்களா? அம்மாவுக்கு போட்ட பூ வளர்ந்த போக நினைச்சேன், ஏதோ நல்ல சகுனன். பூ வளர்ந்துச்சா? ஆமா, நேத்திக்கு நான் அம்மாவுக்கு போட்ட ஒரு மழை பூ எப்படி வளர்ந்துருக்கு பாத்தீங்களா? வாங்க மாப்பிள்ள உட்காருங்க. நீங்க வந்திருக்கிற தெரிஞ்சா பவானி ரொம்ப சந்தோஷப்படும். பவானி எங்க மாமா? வேலைக்கு போயிரு. வேலைக்கா? ஆமா, நீங்க அதை விட்டு பிரிஞ்சு போனதுல இருந்து ஒரு மில்லல வேலை பார்க்குது. நான் அதுக்கு பாதுகாப்பா இருக்கேங்கிற பேர்ல பாரமா இருந்துட்டு இருக்கேன். என்ன மன்னிச்சிருங்க மாமா, நான் அவசரப்பட்டு பவானிய பிரிஞ்சு போயிட்டேன். பரவாயில்ல, புருஷம் பொண்டாட்டின்னா இதெல்லாம் சகஜம்தான். ஏதோ என் பொண்ணு உங்களை விட்டு பிரிஞ்சு இத்தனை வருஷம் கஷ்டப்படணும்னு இருக்கு, அதை மாத்த யாரால முடியும்? இருங்க, நீங்க சாப்பிடறதுக்கு ஏதாவது கொண்டு வர்றேன். பரவாயில்ல மாமா, கோயில்ல முதலாளிமா காத்துட்டு இருப்பாங்க, நான் அவசரமா போயாகணும். பவானி வந்தா நாளைக்கு சாப்பாட்டுக்கு நான் கண்டிப்பா வந்துருவேன்னு சொல்லுங்க. ஆகட்டும் மாப்பிள, நான் வரேன் மாமா.
அந்த மகிஷாசுர மர்த்தினி ஸ்லோகத்தை போட கேட்கணும் போல இருக்கு. பெட்ரோல் லீக் ஆயிருக்கு, பக்கத்துல தான் பங்க் இருக்கு, கொஞ்சம் இருங்க, அஞ்சு நிமிஷத்துல வாங்கிட்டு வந்துடும். எதுக்காக வந்தேன்னு கேக்குறியா? உன் கதைய ஊருக்கு தெரியாம ஒரேடியா முடிக்கிறதுக்காகத்தான். இது நான் எதிர்பார்த்ததுதான். அம்மா, நீ சம்பாதிச்ச பணத்தை எல்லாம் கோயிலுக்கு எழுதி வைக்க சொன்னவரு, உன் நகையெல்லாம் பேங்க் லாக்கர்ல வைக்க சொன்னவரு, நான் உன்னை கொலை பண்ண போறங்கிற விஷயத்த சொல்லலையா? உன் பக்கத்துல உனக்கு துணையா இருந்த டிரைவர் பையல என்ன தந்திரமா பிரிச்சு அனுப்பிச்சேன் பாத்தியா? அதான் ராஜலிங்க. விளக்குல தானா வந்து விட்டில் பூச்சி விழறதுக்கு பேரு சாமர்த்தியம் இல்ல, சாபம். என்ன அழிச்சுடுறது மூலமா நீ வாழணும்னு நினைக்கிறியே, அதுக்கு பேரு புத்திசாலித்தனம் இல்ல, முட்டாள்தனம். இப்படி எல்லாம் சாமர்த்தியமா பேசி என்கிட்ட இருந்து தப்பிச்சிடலாம் பாக்குறியா? நீ செத்தத்தான் நான் சந்தோஷமா இருக்க முடியும். என் மரணம் ஒருத்தருக்கு மன நிம்மதியை கொடுக்குன்னா அந்த மரணத்தை நான் மனப்பூர்வமா வரவேற்கிறேன். ஆனா நிச்சயமா என் சாவு உனக்கு சந்தோஷத்தை கொடுக்காது. சாபமா கொடுக்குற, அதையும் பாக்குறேன் டி. போட்டு பாக்குறவளா சென்னி, தலை நிறைய பூ வச்சு
தழையதழையே நடந்து வந்து வேலை முடிஞ்சு வீடு திரும்புற புருஷனை வரவேற்கணும்னு எனக்கும் ஆசைதான். அந்த திருஷ்டி இன்னைக்கு தானே வந்திருக்கு. அடி சக்க, அதான் புது பண்ண மாதிரி பூ வாங்க வந்துச்சியா? எத்தனை முழம் வேணும்? மூணு முழம் கொடுப்போம். அஞ்சு முழமா வாங்கிக்க. ரொம்ப நாளைக்கு அப்புறம் புருஷன் வர போறாரு, விடிய விடிய மணக்கணும் இல்லையா? குற்றம் சாட்டப்பட்டுள்ள டிரைவர் சுந்தரம் சொத்துக்கு ஆசைப்பட்டு கற்பகத்தை தன் காதல் வலையில் வீழ்த்தி திருமணம் செய்து கொள்ள முயற்சி செய்தார். அதற்கு கற்பகம் மறுத்து விடவே அந்த ஆத்திரத்தில் சுந்தரம் கற்பகத்தை கொலை செய்து விட்டார் என்பது சாட்சியங்கள் மூலம் சந்தேகமர நிரூபணமாகிறது. எனவே சுந்தரத்திற்கு இபிகோ 302 செக்ஷன் படி தூக்கு தண்டனை விதித்து தீர்ப்பளிக்கிறேன். என்னடா சரி, உடம்பு சரியில்லையா? உட்கார் உட்கார் உட்கார். ஒண்ணு இல்லைங்க. ஓஹோ, இந்த செத்து போன கற்பகத்தையும் நினைச்சிட்டு இருக்கியா? என்ன பண்றது? போய் நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு வா, வெளியில போயிட்டு வருவோம். எங்க? சினிமாவுக்கு போயிட்டு வர்ற வழியில அப்படியே பேங்க் போயிட்டு கொஞ்சம் பணம் எடுத்துட்டு வருவோம் செலவுக்கு. ஏன்னா கற்பகத்துக்கு அப்புறம் கையெழுத்து போடுற உரிமை உனக்கு தானே இருக்கு. அதான் என்ன மன்னிச்சிருங்க, அவ பணத்துல இருந்து பைசா கூட நான் தரமாட்டேன். கற்பகம் ஆசைப்பட்ட மாதிரியே சொத்தை எல்லாம் கோயிலுக்கு எழுதி வச்சிட போறேன். அப்பதான் அவ ஆத்மா சாந்தி அடையும். பைத்தியம் பைத்தியம். ராஜேஸ்வரே, முதல்ல உயிரோடு இருக்கிற உன் ஆம்பளை ஆம்பளை திருப்திப்படுத்த பாரு. சிவர்மா, எனக்கு ஏராளமா செலவு பண்ணிய பழக்கமாயிடுச்சு. இப்ப நீ செலவு பணம் கொடுக்கலன்னு வச்சுக்க, பழையபடி கடத்தல் கள்ளச்சாராயம் இறங்க வேண்டியதான் வேற வழியே. ஐயோ, உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன், மறுபடியும் அந்த கேவலமான வாழ்க்கைக்கு போயிடாதீங்க. அந்த கேவலமான நிலைக்கு போகக்கூடாதுன்னா சொத்து கோயிலுக்கு போகக்கூடாது, என் கைக்கு வரும். என்ன பாக்குறேன், நல்லா யோசனை பண்ணி ஒரு தீர்மானத்துக்கு வா, இல்லைன்னா நான் என்ன பண்ணுவேன் எனக்கே தெரியாது. ஜாக்கிரதை. சுந்தரம், டாக்டர் வந்திருக்கார். எத்தனையோ சரித்திரங்கள் இருக்குப்பா. ஆமா, அவ சக்தி உள்ளவதான், சக்தி உள்ளவதான் டாக்டர். அத அவ சாதிச்சு காட்டிட்டான், சாவோட வாசல்ல நிறுத்தி என்ன சிந்திக்க வச்சிட்டான் டாக்டர். கண்ணிருந்து குருடனா, கட்ன பொண்டாட்டி மேலையை கழக சுமத்துன பாவி சார்னா, ஒரு விதவைய போல அவளை தவிக்க விட்டுட்டு தனியா பிரிஞ்சு வந்த துரோகி சார்னா, அன்னைக்கு நான் செஞ்ச பாவத்துக்கு இன்னைக்கு அந்த தாய் எனக்கு தண்டனை கொடுத்துருக்கா. இல்லைன்னா நிரபராதியான என்ன நீதிமன்ற குற்றவாளின்னு சொல்லுமா? செய்யாத கொலைக்கு சட்டம் தான் எனக்கு தூக்கு தண்டனை கொடுக்குமா? என்னப்பா சொல்ற, நீ நிரபராதியா? அப்போ உன் முதலாளி அம்மாவை நீ கொலை செய்யலையா? என் மனைவியோட சந்தோஷத்தை கொன்னதை தவிர மனசார வேற எந்த குற்றத்தை நான் செய்யல சார். ஓ, தூக்கு மேடைக்கு வந்திருக்கிற ஒரு நிரபராதிய என் வாழ்க்கையில இப்பத்தான் முதல் முதலா சந்திக்கிறேன். அந்த மருவத்தூர் அம்மாவோட கருணையில எத்தனையோ உயிர்கள் காப்பாற்றப்பட்ட கதையை கேட்டிருக்கேன். ஆனா அவ கோபத்துக்கு ஆளாகி தண்டிக்கப்பட்ட ஒருத்தரை இப்பத்தான் நான் பார்க்கிறேன். கவலைப்படாத, நிச்சயம் அந்த தாய் உன்னை காப்பாத்துவா. அந்த நம்பிக்கையிலதான் நான் இந்த கோயில தேடி வந்திருக்கேன். உன்னை பத்தி எனக்கு நல்லா தெரியும், நீ பக்தர்களை சோதிக்கிறவதா, ஆனா கைவிடுறவல்ல. என் கற்புக்கு ஒரு சோதனை வந்தப்போ அந்த சோதனையிலிருந்து காப்பாத்தினவ நீதா. என் சந்தோஷத்துக்கு ஒரு சோதனை வந்து என் புருஷனை பிரிஞ்சு நான் தனிமரமா நின்னப்போ அவர் மனம் திருந்தி என்னை தேடி ஓடி வர காரணமா இருந்தவளும் நீதா. அம்மா, மகமாயி, மாரியாத்தா, மேல்மருவத்தூர் தாயே, கடைசியா இப்போ என் உயிருக்கும் மேலான இந்த மாங்கல்யத்துக்கே சோதனை வந்திருக்கு. இந்த சோதனையிலிருந்தும் நீதான் என்னை காப்பாத்தணும். ஏன்னா இந்த மாங்கல்யம் நீ போட்ட பிச்சை, நீதான் என்னை காப்பாத்தணும். அம்மா, தாயே,
என் புருஷனை நீ சாவல என்று மீட்ட என்கிட்ட சேர்க்கிற வரைக்கும் நான் இந்த சன்னிதானத்தை விட்டு போக மாட்டேன். பகலானாலும் இரவானாலும் மழையானாலும் புயலானாலும் நான் இந்த கோயிலை விட்டு நகர மாட்டேன், நகரவே மாட்டேன். உன்னை நம்பி உச்சியிலே
ராஜேஸ்வரி, ராஜேஸ்வரி, என்ன உனக்கு? புயல் வெளியே மல்ல ஒரு காலத்துல தொடாதே தொடாதேன்னு கதர்னா உங்களை விட்டு வைக்க நீங்களே இப்படி பேச திருந்துறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுப்பா அப்படியும் திருந்தலன்னா கையில சூலத்தை எடுப்பா இதையே என்கிட்ட சொல்ற நோயாளி கிட்ட தானே மருந்த பத்தி சொல்லணும் என்னங்க இது சிந்து பாத்து கதையில வர மாதிரி சீப்பும் பக்கத்துல சொல்லிக்கிட்டு இருக்கீங்க என்னால நம்பவே முடியல பார்த்த மாதிரி புட்டு புட்டு வைக்கிறாங்கன்னு சொல்றீங்க இது புராண காலம் இல்லங்க ராக்கெட் காலம் ஒண்ணு இல்லைங்க நேத்து நீங்க 3D படம் குட்டி சாத்தான் பாத்தீங்க இல்ல அதுல வந்த கோளாறு தான் சரியா சொன்னையா குருவுக்கு எப்ப பார்த்தாலும் மனப்பிராந்தி சிச்சே பிராந்தியும் இல்ல விஸ்கியும் இல்ல உண்மைதான் வேணா உன் தலையில சத்தியம் மட்டுமா நீங்க எது பண்ணாலும் இவன் தலையில தானா இந்த மாதிரி மிரக்கல் அமெரிக்காவில் நடந்துச்சுன்னா நாலு விஞ்ஞானிகளை கூப்பிட்டு கமிட்டி போட்டு ரிசர்ச் பண்ணி ஆறு மாசத்துக்கு அப்புறம் இதுல ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லி $600,000 வாங்கிட்டு போயிருப்பான் இதே சம்பவம் லோக்கல் நடந்துச்சுன்னா பூசாரிய கூப்பிட்டு 90 வந்துருச்சு வேப்பலையா 4 அடிச்சு பூசாரியில 5 பத்த கொடுத்து நிச்சுப்பாங்க இது அமெரிக்காவிலையும் நடக்கல கொட்டாம்பட்டியிலையும் நடக்கல என் வீட்டுல நடந்திருக்கு நான் கற்பகத்தை கொலை பண்ண விஷயம் என் பொண்டாட்டிக்கு கடவுள் சக்தியால தெரிஞ்சுதா மனுஷ சாட்சியால தெரிஞ்சுதாங்கிறத பத்தி இப்ப கவலை இல்ல இந்த விஷயம் போலீஸுக்கு தெரியக்கூடாதுங்கிறதா கவலை அதுக்கு ஒரு முடிவுக்கு வந்தாகணும் விபராய் லங்கா விலங்கு பவனி சேவியாய் பயப்படாதையா நீதான் எங்களுக்கு நல்ல வழி காட்டணும்னு கடவுளை சிங்கள மொழியில கெஞ்சிக்கிட்டு இருக்கேன் நானும் ஒரு யோசனை பண்றேன் என்ன வந்துருச்சா வந்துருச்சு தும்மலே ரொம்ப முக்கியம் அடிக்காதீங்க ஒரு யோசனை சொல்றேன் கதை கொடுங்க ஐயோ கிட்ட போறீங்க கீழே வரே நினைச்சு காதை கடிச்சிடுவான் சும்மா ஐயா இது ஆடி மாசம் தானே ஆமா உங்க சம்சாரம் வருஷா வருஷம் அம்மனுக்கு கஞ்சி படைச்சு முதல்ல தான் குடிச்சு அப்புறம் ஊர் ஜனங்களுக்கு எல்லாம் ஊத்துவாங்கன்னு சொன்னீங்கல்ல ஆமா வர செவ்வாய்க்கிழமை தான் அந்த விசேஷம் அப்படின்னா உங்க பிரச்சனைக்கு வர செவ்வாய்க்கிழமை முடிவு கிடைச்சிட்டும் கொதிச்ச கஞ்ச இறக்கலாம்னு பார்த்தா இவங்களை அங்க போயிட்டானுங்க முனியா பயங்கரமான விஷயம் இத கஞ்சில கலந்துட்டீங்க குடிக்கிறவங்க அத்தனை பேருக்கு எல்லாரும் எங்க போயிட்டீங்க கஞ்சி காய்ச்சி எவ்வளவு விலை ஆச்சு ஆளு கூட பக்கமா பிடிச்சி இறக்கும் வாங்கய்யா அம்மா கஞ்சி ஊத்த ஆரம்பிக்கலாமா கொஞ்சம் இருங்க ஒரு தப்பு நடந்து போச்சு வேப்பில காரிக்கு படிக்கிற கஞ்சியில வேப்பில போடுறது சம்பிரதாயம் மச்சே மறந்துட்டீங்களா ஆமாம்மா அம்மா வேப்பில அதிகமா போட்டீங்களே கஞ்சி கசக்காது இது கசக்கிற இலை தான் ஆனா அதுவே இப்ப கசப்ப எடுக்கிற இலை அம்மா வேப்பில ஒரே நீல நிறம் ஆயிடுச்சுமா கசப்ப எடுத்துருச்சே நீங்க கஞ்சி ஊத்துங்க
முட்டாளுக்கு படைச்சது. ஆனகால விஷமா இருந்தா கூட அமுதமாயிடுமே. எல்லாரும் போட்டுங்க. வாங்க வாங்க ஐயா. கஞ்சி ஊத்த ஆரம்பிச்சு ஒரு மணி நேரம் ஆச்சு, ஒண்ணும் ஆகலையே. அந்த விஷயம் என்னாச்சு? பாம்பு 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 சூழ்நிலையில அம்மான்னு சொல்லி அவபாதத்துல சரண் அடைஞ்சிட்டா, வந்து அவத்து விலகி போயிடுங்க. இப்ப பாருங்க. அம்மா நாகேஸ்வரி, என் புருஷன் தெரிஞ்சோ தெரியாமலோ ஏதாவது தவறு பண்ணியிருந்தா அவரை மன்னிச்சிருமா? அதுக்கு முன்னாலே உன்னுடைய நிறைவேறாத ஆசைகள் ஏதாவது இருந்தா எங்ககிட்ட சொல்லு, அது நிறைவேற்றி வைக்க சட்டம் எங்களுக்கு இடம் கொடுத்துருக்கு. சொல்லுப்பா, உன் கடைசி ஆசை என்ன சொல்லு. சார், உத்தமமான மனைவி அடைஞ்சும் அவளோட வாழை கொடுத்து வைக்காம அவளை பிரிஞ்சு வந்த முட்டாளா, அவளுக்கு நான் செஞ்ச பாவத்துக்கு அவகிட்ட மன்னிப்பு கேட்காம இறந்து போயிட்டேன்னா மரணத்துல கூட மனசாந்தி கிடைக்காது. சார், எப்படியாவது என் மனைவி எங்க அழைச்சிட்டு வாங்க, நான் அவகிட்ட மன்னிப்பு கேட்கணும். இதுதான் என் கடைசி ஆசை. கவலைப்படாதப்பா, உன் கடைசி ஆசை நிறைவேற்ற வேண்டியது எங்க பொறுப்பு. அதுக்கு வேண்டிய ஏற்பாட்டை நான் செய்யறேன். அது ஒரு காலம் முடியாது. எக்காரணத்தை கொண்டு நான் இந்த கோயிலை விட்டு வரமாட்டேன். ஏமா இப்படி பிடிவாதமா பேசுறேன்? அங்கே உன் புருஷ மரணத்தோட வாசல் நிக்கிறாரு, உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும் துடிக்கிறார். அவர் என்கிட்ட மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. மனம் திருந்து அவரை நிச்சயமா மேல்மருவத்தூரா மன்னிப்பா, மரணத்திலிருந்து அவரை காப்பாத்துவா, இது உறுதி. உன் பக்தியை நான் பாராட்டுறேம்மா, ஆனா அதே சமயம் இந்த நம்பிக்கை வேற, நடைமுறை வாழ்க்கை வேற. இன்னைக்கு வந்து நீ சந்திக்கலன்னா அப்புறம் ஆயுள் முழுக்க நீ அவரை பார்க்கவே முடியாதம்மா. தயவு செஞ்சு இந்த அன்னையோட ஆலயத்துல நின்னுக்கிட்டு அப்படியெல்லாம் பேசாதீங்க. சட்ட என் புருஷனுக்கு சாவம் நிர்ணயிச்சிருக்கலாம், ஆனா அந்த தர்மத்தாய் அதை தடுத்து நிறுத்தியே தீர்வா. நான் சொல்றது தயவு செஞ்சு வற்புறுத்தாதீங்க. என் வீட்டுக்காரர் கிட்ட அவரோட வருகைக்காக இந்த அன்னையோட ஆலயத்துல நான் காத்துக்கிட்டு இருக்கேன்னு மட்டும் சொல்லுங்க, போதும். போயிட்டு வாங்க. நம்பிக்கைதான் தெய்வம், அந்த தெய்வம் உன் ஆசையை நிறைவேற்றி வைக்கட்டும். அம்மா அகிலாண்டேஸ்வரி, கேட்டியா? என் புருஷனை பார்க்க நான் ஜெயிலுக்கு போகணுமா? அவங்களுக்கு என்ன தெரியும் உன் சக்தியை பத்தி? அம்மா, இது என் மாங்கல்ய பிரச்சனை மட்டும் இல்ல, உமான பிரச்சனையும் கூட. நீதிமன்ற தவறு பண்ணாலும் நீ விட மாட்டேன், நீதியை காப்பாத்திய தீர்வேன்னு நீ இந்த உலகுக்கு புரிய வச்சே தீரணும். உங்களா நம்பி பிரயோஜனமே இல்லையா? மருந்து கடைக்கு போய் கடுமையான விஷத்தை வாங்கிட்டு வாயான்னு சொன்னா, ஏதோ ஹோட்டலுக்கு போய் ரசத்தை வாங்கிட்டு வந்திருக்கான். தின்னும் கூலிங்க சனியனுக்கு. ஆனா என்ன நீங்க விஷத்தை வாங்கிட்டு வரும்போது நல்ல விஷமா கெட்ட விஷமான்னு குடிச்சு பார்த்த வாங்கிட்டு வர முடியும்? இருக்கிறதுல பயங்கரமான விஷம்னு கடைக்காரன் சொல்ல வாங்கிட்டு வந்துட்டேன். ஒரு யோசனை சொல்லட்டுமா?
நீ முதல்ல யோசனைய சொல்லு, ஒத்துக்கறதா இல்லையான்னு அப்புறம் சொல்றேன். சூனாம்பேட்டில இருந்து ஒரு மூணு மைல் போனா ஒரு சுண்ணாம்பு கால்வா. சரி, அதுக்கு பக்கத்துல ஒரு சுடுகாடு. சரி, அந்த சுடுகாட்டுல இருந்து பார்த்தா சமாதியே பெருசா கட்டினது மாதிரி ஒரு வீடு. அங்க போய் படுத்துங்களாங்கிறீங்களா? சும்மா இல்லையா? நான் சொல்ல போறது பெரிய விஷயம். எப்பவுமே நீங்க சின்ன விஷயம் சொல்ல மாட்டீங்களே, ஏன்னா உங்க உருவம் அப்படி. சொல்றேங்க, அந்த சுடுகாட்டு வீட்டுல ஒரு மந்திரவாதி இருக்கான், மாந்திரியத்துல பெரிய ஆளு. அவன்கிட்ட போனா ஏவல் கீவல் பண்ணி சாட்சி இல்லாம உங்க சம்சாரத்தை சாகடிச்சிடுவான். எனக்கு தெரியுமே, இப்படி சுத்தி வளைச்சு ஏதாவது லோக்கல் ஐடியா கொடுப்பீங்கன்னு. சும்மா இருங்க. அவன் பாவமே பாவம், பரம்பரை பரம்பரையா ஒரே ஒரு கீரியும் பாம்பையும் வச்சுக்கிட்டு சண்டை விடுறேன் சண்டை விடுறேன்னு இதுவரைக்கும் சண்டையே விடாம புலச்சுக்கிட்டு இருக்கான். போயும் போயும் அவன்கிட்ட போலான்றீங்களே. அவன் பெரிய மந்திரவாதி, நானும் கேள்விப்பட்டிருக்கேன். இன்னைக்கே போறேன். ஜாகினி மாய மோகினி மந்திர யந்திர மாந்திரீக மகாக்காளி, மாந்திரீகத்திலிருந்து மல்லீஸ்வரனை மிஞ்சக்கூடியவங்க இந்த மாகாணத்திலே கிடையாது. ஏவல் செய்து எத்தனையோ உயிர்களை அமலோகத்துக்கு அனுப்பிச்சிருக்கிறேன், சூன்யம் பண்ணி பல உயிர்களை சொர்க்கத்திற்கே அனுப்பி வச்சிருக்கேன். இத பாரு, நீ மந்திரம் பண்ணுவியோ தந்திரம் பண்ணுவியோ எனக்கு தெரியாது. அதாவது என் பொண்டாட்டி சாசி, அவளை கொலை பண்ணணும், அதே நேரத்துல கொலை பண்ணது வெளியே தெரியக்கூடாது. அதுக்கு தான் ஒண்ணு செலக்ட் பண்ணிருக்கேன். இதோ இந்த மாட்டு பொம்மைக்கு ஏவல் செஞ்சு விட்டா பண்டையில இருக்கிற காலமான அந்த ஏவலுக்கு கட்டுப்பட்டு உங்க மனைவி எங்கிருந்தாலும் தேடி கண்டுபிடிச்சி முட்டி கொண்டுடும். ஊரை பொறுத்த வரைக்கும் உங்க மனைவி ஏதோ ஒரு மாடு முட்டி செத்தான்னு தான் பேசும். நீ மாட்டை விடுவியோ ஆட்டை விடுவியோ எனக்கு தெரியாது. பொட்டி நிறைய பணம் இருக்கு, காரியத்தை முடி. ஓம் ரீம் கிரீம் கேட்சணி, ஓம் ரீம் கிரீம் கேட்சணி, ஓம் ரீம் கிரீம் கேட்சணி.
பாவம் புயலுக்கு மாலையிட்டாய் மானே மானே நீ செய்த பாவம் வேங்கைக்கு வாழ்க்கைப்பட்டாய் பூவே பூவே நீ செய்த பாவம் புயலுக்கு மாலையிட்டாய் மானே மானே நீ செய்த பாவம் வேங்கைக்கு வாழ்க்கைப்பட்டாய் பூவே தழைத்திடுமா இந்த பூவும் பிழைத்திடுமா உண்மைக்கு எங்கே வடிவானால் இந்த பெண்மைக்கு யார் காப்பு இதில் என் அடி உன் தீர்ப்பு நோய் தீர இரவோடு பகலும் தாய்தானே தனை வருத்தி காப்பாளே விரதம் செய்கொண்ட நோய் தீர இரவோடு பகலும் தாய்தானே தனை வருத்தி காப்பாளே விரதம் ஊர் செய்த பாவங்கள் ஒவ்வொன்றும் விலகு ஊர் செய்த பாவங்கள் ஒவ்வொன்றும் விலகு அம்மாவின் பொன்மேனி கரை மீது புரளும் அம்மாவின் பொன்மேனி தரை மீது புரளும் அம்மாவின் பொன்மேனி தரை மீது புரளும் கை விலங்கை மாட்டிக்கொண்டவன் கொலைக்களத்தில் இங்கே பூவிலங்கை மாட்டிக்கொண்டவள் புலம்புகிறாளங்கே குற்றமில்லா கோவலனோ கலங்குகிறான் இங்கே மற்றும் ஒரு கண்ணகி போல் மனைவி அவள் அங்கே திருவிழியில் புனல் ஒழுக இள மனதில் அனலறிய ஒரு மகளின் அழுகுரல் உனது செவி புகுமோ தலைவன் உயிர் பிழைத்து வர தனது புலம் தழைத்து வர புலம்புகின்ற நிலையுனது பூவிழியில் படுமோ செவி இரண்டும் செவிடோ வைத்த சிலையோ உனக்கென்ன அலங்காரம் அம்மா உனக்கென்ன அபிஷேகம் அம்மா இல்லாத பொருளுக்கு ஏனிந்த வைபோலம் அம்மா 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 கோயில் ரொம்ப உள்ள காளியம்மன் கேள்விப்பட்டேன் ஆனால் தான் உன்ன கூட்டு வந்தேன் இந்த கற்பூரம் போய் கொடுத்து
சரியான சூழ்நிலையில அம்மான்னு சொல்லி அவ பாலத்துல தரநடிச்சா வந்து அவத்து விலகி போயிடுங்க. மாமாய் மருவத்தூர் தாய் பக்தர்களுக்கு கூடவும் அருள் உருவத்தை காட்டாத நீ இந்த பாவியோட கண்ணுக்கு புலிவாகனியா காட்சி கொடுத்து என்ன புண்ணியவானாக்கிட்டே. உன் கருணையே கருணம்மா, உன் கருணையே கருணை. நான் செஞ்ச பாவம் கொஞ்ச நெஞ்சமில்லை. எல்லாத்துக்கும் மேலா மெத்த தாய போல எனக்கு உயிர் கொடுக்க வந்த கற்பகத்தை சொத்துக்கு ஆசைப்பட்டு கொலை செஞ்சேன். ஏழு ஜென்மம் எடுத்தாலும் இந்த பாவிக்கு இந்த மிருகத்துக்கு மன்னிப்பே கிடையாதுமா, மன்னிப்பே கிடையாது. ரதேஸ்வரி, நான் உன்னை எவ்வளவோ கொடுமைப்படுத்திட்டு மனைவியா மட்டுமில்ல கேவலம் மனுஷ ஜென்மமா கூட மதிக்காமவும் வாழ்க்கையை நரகமாக்கிட்ட. இந்த பாவிய மன்னிச்சிடும்மா, இந்த பாவிய மன்னிச்சிடும். அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. நீங்க மனுஷனா மாறணும், எனக்கு மன நிம்மதி கிடைக்கணும்னு நான் மருவத்தூரால வேண்டாத நாளே இல்லை. இப்ப என் பிரார்த்தனை நிறைவேறிடுச்சு, எனக்கு இதுவே போதும், இதுவே போதும். நான் திரும்பியும் உனக்கு சந்தோஷமான வாழ்க்கையை கொடுக்க முடியாத சூழ்நிலையில் இருக்கிறேன். அதை நினைக்கிறப்பத்தான் எனக்கு வேதனையா இருக்குப்பா. எப்படி சொல்றீங்க? நான் உண்மையை ஒத்துக்கிட்டு தூக்கு மேடைக்கு போறத பத்தி கூட கவலைப்படல. அதே சரி, உன்னை விதவ கோலத்துக்கு ஆளாக்கிட்டு போக போறேங்கிறத நினைக்கிறப்போ என்னால தாங்கிக்கவே முடியலம்மா. நதி வழி கூட மாத்திடலாம், விதி வழியை மாத்த முடியுமா? ஆனா நிரபராதியான சுந்தரத்தோட மனைவி தன் மாங்கல்ய திழக்க போறத நினைச்சா எனக்கு வேதனையா இருக்கு. அந்த கவலையே உங்களுக்கு வேண்டாம். என் மாங்கல்யம் காப்பாற்றப்படும் மனசார நம்பி இந்த சன்னிதானத்துக்குள்ள சரணடைஞ்சேன். என் பிரார்த்தனை பலிச்சிருச்சு, என் புருஷன் என்னோட வந்து சேர்ந்துட்டாரு. அப்படின்னா சுந்தரத்துக்கு விடுதலை கிடைச்சிருச்சா? விடுதலை கிடைச்சது மட்டும் இல்ல, நான் நிரபராதிங்கிறது நிரூபணம் ஆயிடுச்சு. பவானி கழுத்துல நான் கட்டின தாலி இந்த பராசக்தி போட்ட பிச்சை கொடுத்து அவளே அதை பறிச்சிருவாளோன்னு பயந்தேன். ஆனா இந்த தர்ம தேவதை சத்தியத்தை காப்பாத்திட்டான், என் சாவை தடுத்து நிறுத்திட்டான். சுந்தரம், கற்பகத்தை கொலை செஞ்சது நான், நான் இன்னும் போலீஸ்ல சரணடையில. உனக்கு எப்படிப்பா விடுதலை கிடைச்சது? யாராலப்பா விடுதலை கிடைச்சது? என்னாலதான், நான் உயிரோடு இருக்கிறப்போ இவருக்கு எப்படி தண்டனை கொடுக்க முடியும்? கற்பகம், கொலை நடந்ததா சொல்லப்படுறதுக்கு முதல் நாள் ராத்திரி அம்மன் என் கனவுல வந்து யாருக்கும் சொல்லாம இந்த ஊரை விட்டே போயிடணும்னு ஆணையிட்டா. நான் யோசிச்சு ஒரு முடிவுக்கு வந்தேன். அம்மா, என் உயிருக்கு ஒரு ஆபத்துன்னு என் கனவுல வந்து சொன்னது நான் கனவாவே நினைக்கலம்மா. நீ எனக்கு கருணையோட காட்சி தந்ததாவே நினைக்கிறேன். அம்மா, உன்னுடைய அருள் வாக்குதான் எனக்கு உயிர் மந்திரம். அம்மா, உன் வாக்குப்படி நான் இப்பவே இந்த ஊரை விட்டு போறேன். ஆடிப்பூர திருநாள் அன்னைக்கு உன் அங்க பிரதர்ஷன அருங்காட்சியை காண நான் திரும்பி வருவேன். ஓம் சக்தி, ஓம் சக்தி. யாருக்கும் சொல்லாம நான் கோயில் இருந்து புறப்பட்டு போயிட்டேன். அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு எனக்கு ஒண்ணுமே தெரியாது. அம்மனோட அத்தனை ஸ்தலங்களுக்கும் போயிட்டு ஆடிப்பூர திருவிழாவுக்காக திரும்பி வந்தப்பதா சுந்தரத்துக்கு தூக்குங்கிற செய்தியை பேப்பர்ல பார்த்தேன். உடனே போய் நான் சுந்தரத்தை காப்பாத்தினேன். கச்சேரி முடிஞ்சு வர்றப்போ வழிமறிச்சு என்னால கொலை செய்யப்பட்டது நீ இல்லன்னா அது யாரு? அது யாரு? இன்னுமாடா உங்களுக்கு புரியுதே, எல்லாம் இந்த மருவத்தூர் தாயோட திருவிளையாடல் தான். பக்தியான கற்பகத்தை காப்பாத்தணும், பாவியான நீ மனம் திருந்தும்படி ஒரு சம்பவம் நிகழணும். அதே சமயம் இல்லாத பழைய மனைவி மேல சுமத்தின சுந்தரம் செய்யாத குற்றத்துக்கு ஆளாகி அந்த தவறை உணரணும். இத்தனையும் நடக்க இவ நடத்தின நாடகம் தான் அத்தனை. கச்சேரி முடிச்சு கார்ல கற்பகமா வந்தது, வேற யாரும் இல்ல, இந்த மருவத்தூராளே தான்.